அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், சோஷியல் மீடியாவில் நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் டீம்லேருந்து சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடித்து ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி, நெஞ்சுக்கு நீதி. அந்த படத்தோட ஆடியோ லஞ்சுக்கு நான் வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தேன். ஏன்னா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் அவர்கள் தான் நான் நடித்த வீட்டில் விசேஷம் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நானும் உதயம் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக அவர் பேச வரும்போது சொன்னார், ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னார். ஸோ இந்த 20 செகண்ட் ஆடியோ கிளிப் வண்டி வீடியோ கிளிப் வண்டி ட்விட்டர்லலாம் போட்டு, என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம், ஆர்ஜே பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினச்சா அவனும் வந்து அரசியல் பின்புலத்தால் தான் உயர்ந்தான், அதனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு படப்பாவீங்களா. அந்த வீடியோ இன்னும் ஒரு 5 செகண்ட் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், இல்ல கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோ பார்த்தாலே போனி கபூர் உட்காந்துருப்பாரு, புரிஞ்சிருக்கும். சோ அதனால அவங்க வாங்கல. ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ், அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க, இல்ல ரொம்ப பெரிய படங்களா அவங்க கிட்ட அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பிதான், இந்த கண்டென்ட் நம்பிதான் அதை வாங்குறாங்க. சோ பியூர்லி ஆன் மெரிட். சோ நான் அவருக்கு சகலை பாடி இல்லை, நான் ஒரு வானம் பாடி ஒரு ஓரமாக பறக்கிறவன். அண்ட் ஃபைனலாக இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம். நான் சொல்றது வந்து, போன ஜென்ரேஷனில் இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஒண்டி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம், இன்ஸ்டாகிராமர் ஆகலாம், இல்லை வ்ளாகர் ஆகலாம், இது மாதிரி புதுசு புதுசாக செல்ஃபி கட்சா கூட நான் சமையா தைப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த வேலையை இவங்க தான் செய்யலாம், இந்த வேலை இவங்களோட தொழில், இந்த வேலை இந்த ஜாதி காரங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு. எங்கேயோ நம்ம ஊர்ல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்ச இடத்துலயே இன்னும் அதே நிலைமை இருக்கும்போது, இல்லை அப்படி கிடையாது, எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் சமையா பிடிச்சி பண்ணா மேலே போகலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்கா எனக்கே வந்து நடிக்கும் போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனா சமையா இருக்கும்னு ஆசையா பண்ண படம் தான் இது. ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ், நீங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும் சமையா படிச்சிருங்க. அந்த சமயம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க. இந்த படம் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து, நான் இதோடு முடிச்சுக்கிறேன், டைரக்டருக்கும் நானும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்துல வண்டி உடன்பாடு இல்லை. அவர் சொன்னார், சின்ன வயசுலேருந்தே வந்து சலூனில் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன், காலேஜ் அவங்க அப்பாக்காக போகிறான், ஆனால் ஒழுங்காகவே படிக்கல, அவனை புரிஞ்சுக்கிட்டு அப்பா வந்து இதை அவனை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு வந்து என்னென்னா, இல்லை சார் அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு, ஏன் அப்படின்றீங்க, ஏன் அப்படின்னு கேட்டாரு. எதுவுமே வரல அதனால அவன் முடிவெட்டு போயிட்டான்னு இல்லாம அவனுக்கு எல்லாமே வரும், சமையா படிச்சான், இருந்தாலும் அவன் பிடிச்சது செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சுன்னு அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் பயங்கரமா படிச்சிருங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேயே கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காலேஜ்ல படிச்சாலும், வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க என்ன படிச்சாலும் எங்க இருந்தாலும் என்ன பண்ணணும் ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சுது, அந்த படிப்பு தான் உன்னோட ஃபவுண்டேஷன். நான் வந்து எங்க வீட்டுல கிராஜுவேட் ஆன முதல் ஆள், போஸ்ட் கிராஜுவேட் 2 டிகிரி படிச்ச ஃபர்ஸ்ட் ஆள். நான் ஒருத்தம் படிச்சதுனால என்னை சுத்தி இருக்கிற 50 பேரோட வாழ்க்கையை என்னால மாத்த முடிச்சது, எனக்கு சுத்தி இருக்கிற இப்ப 100 பேர் 1000 பேரா மாறுது. ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்றதுக்கான ஒரு லைஃப் தேடிக்கோ. இந்த படம் அதுதான் சொல்லும், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருக்கும் வணக்கம். சத்தியம் கேட்டு ஆடலாம் சொல்லினாலே பேசிட்டு இருக்கும் போது மைக் ஆஃப் ஆகும், ஏன்னா அவங்களுக்கு ஷோ இருக்கு. முதல்ல மேல வந்திருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ், தேங்க்யூ மீடியாக்கு, பத்திரிகை துறை, இன்டர்நெட், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிங்கப்பூர் சலூன் படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம், நிறைய சிஜி ஒர்க் இருந்தது, இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இன்னைக்கு நாளில் இந்த ட்ரெய்லர் லான்ச்சை பெருசாக்கினேன், என்னோட ஃப்ரெண்ட் அவரோட நான் நடிச்சிருக்கேன், நிறையா பேசியிருக்கோம், ரொம்ப வருஷமாக தெரியும். விஜய் சேதுபதி டேரக்டர் கோகுல்காக வந்தது, டைரக்டர் விஜய் இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவரோட ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னா, நான் கூப்பிடல, சும்மா விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன் அவர் படத்துக்கு. அவர் கே ராஜன் சார், என்னோட முதல் படம், நான் ஹீரோவாக நடித்த படத்தை டைரக்டரோட அப்பா, எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. சிவா சார், நான் உங்கள் கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளில இருந்த பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் நன்றி.
அண்ட் படத்துல வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா நன்றி சொல்ற அளவுக்கு டைம் இல்லை. பட் ஆனா ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார். எங்க அப்பாவா நடிச்சிருப்பாரு ஜான் விஜய் சார். ஒரு நிமிஷத்துல எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால கொடுக்க முடியுன்றத பக்கத்துல இருந்து பார்த்தேன் அவங்க கிட்ட. இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ரோபோ சங்கர், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்க நடிச்ச படம் இது, ஆனா அதெல்லாம் வந்து படத்துல தெரியாம அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு காரணமா இருந்தவர். அண்ட் இந்த படத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர் அண்ட் தமிழ் சினிமால ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவா உருவாக போற கிஷன் தாஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்க இந்த படத்துல நடிக்க ஒரு ஃப்ரெண்டா நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க அவரே ஹீரோவா மூணு படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோட அம்மாவும் நடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இன்னைக்கு, என்னன்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க, எங்க ரோபோ சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்துல இருக்கிறவங்க, அகல்யா அண்ட் டாக்டர் டீனா ப்ரோ, ரெண்டு பேருக்கும் நன்றி. ஆனா எனக்கு ரெண்டு பேர் ஜோடியா நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே வரல. என்னோட ஹீரோயினா வந்து இந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி, கொலைன்னு, அப்போ அது ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது பா அவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட், சத்யராஜ் சார் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா இருந்தாங்க. இப்போ என்னடானா எங்களுக்கு ஆடியோ லான்ச் வரும்போது ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை, ஏன்னா அவங்க விஜய் சாரோட ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. மீனாட்சி சௌத்ரி, நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்க தான், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான்சிக்கள் என்னோட ஹீரோயின். அது இல்லாமல் இந்த படத்துல வந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்துல எங்களுக்கு நடிச்சு கொடுத்த ஜீவா, அவருக்கு எங்களோட நன்றி. அண்ட் டைரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்ல டைரக்டர் லோகேஷ், ஸோ அவர் இந்த படத்துல எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணாரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. இது இல்லாம ஒரு பெரிய நடிகர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு, நாங்க ரிவீல் பண்ணல, படம் பார்த்தாதான் தெரியும். ஒரு ரூபாய் காசு வாங்கிக்காம அவர் கூட்டு வந்த அசிஸ்டன்ஸுக்கு கூட எங்களை பே பண்ண விடாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் வந்து படத்துல வேலை பண்ண ஆர்டிஸ்ட் சுமார் சார், ஒரு பெரிய கேமராமேன் நீங்க, உங்களோட ஒர்க் பண்ணதுல நான் ஸ்கிரீன்ல பார்க்க கொஞ்சம் போன படத்தோட எல்லாம் பார்க்க பெட்டரா தெரியற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விவேக் மாவின் ரெண்டு பாட்டு தான், உங்க கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமல ஒன் மோர் சாங். ஆனா அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல, அதை பண்ண ஜாலத்ரியாஸ் மாநகரம் படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்க போனீங்கன்னு தெரியல, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் பண்ணோம், ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்றது டார்ச்சர் விஜய் சேதுபதி சொன்னாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. இது இல்லாம வந்து ஆன்லைன்ல எல்லாம் வந்து நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டோம், அவரை மூஞ்சிலே குத்தினாரு, நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது. பட் ஆனா உண்மை என்னன்னா ஆக்சுவலா வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்ல, ஆனா ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸா. அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோட இருக்கிற ஒரு ஆர்ட் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்ற ஒரு கேரக்டரா வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் வந்து லவுடா பேசிட்டு நிறைய டைலாகை நம்பி இருக்கிற ஒரு ஆக்டரா தான் என்ன நான் வந்து என் படங்கள் எழுதிட்டு இருக்கேன். பட் அது இல்லாம வேற ஒருத்தரா வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு ரெண்டு வாரம் அப்படிதான் இருந்தது, நிறைய டிபேட் பண்ணிருக்கோம், ஆர்கியூ பண்ணிருக்கோம், நான் வேணான்னுவேன், அவர் வேணும்னுவாரு. ஃபைனலா எங்க ரெண்டு பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான். ஏன்னா நிறைய செலவுல நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமா உருவாகும் போது என்னால என்னெல்லாம் பெஸ்டா கொடுக்க முடியுமோ, ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பிச்சு அவங்களோட சம்பளம் பேசுறதுல இருந்து கடைசி நிமிஷம் இப்ப இந்த இன்னைக்கு காலையில 6 மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இங்க வரேன். சோ என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்குறாரு, அதை நம்ம உள்ள வாங்கினோம்னா இந்த படம் முடியும் போது பெட்டர் ஆக்டரா வெல்ல தெரியும் அப்படின்னு எப்ப புரிஞ்சதோ அப்போல இருந்து எங்களுக்குள்ள வந்து அந்த புரிதல் இருந்தது படத்துக்காக வேலை பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமா இருந்தது, பட் ஆனா கண்டிப்பா நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் சிங்கப்பூர் சலூன் முடிச்சுட்டு வேற ஒரு படம் போய் நடிச்சிட்டேன், அப்ப நான் பெட்டரா நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்க கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஃபைனலா வந்து ஐசிடி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும் போது என்னை எப்படி நம்பினாரோ, எந்த வார்த்தையும் சொல்லாம எப்படி அந்த படத்துக்கு இமீடியட்டா ஓகே சொன்னாரோ, இன்னி வரைக்கும் அவர் என்ன அப்படிதான் பாக்குறாரு, அவர் என்ன அப்படிதான் நம்புறாரு. நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சு போய் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி அவர் இதை பண்றாரு அப்படின்னும் போது ஷூட்டிங்க்கு 2 மாசம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொல்லேன், இல்ல எனக்கு பண்ண பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன காரணம் என்னன்னா இந்த படம் ரொம்ப பெருசா இருந்தது, எக்கச்சக்க ஆர்டிஸ்ட், எக்கச்சக்க செலவு. அந்த சலூன் நாங்கள் படத்துல காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு 1.5-2 கோடி ரூபாய்க்கு செட்டு போட வேண்டியிருந்தது. ஸோ இவ்வளவு செலவு இருக்கு, இது நான் பண்ணணுமா, இது தாங்குமா அப்படின்னும் போது அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சிங்கப்பூர் சலூன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர் அடுத்த நாளைக்கு ஃபுல்லா உட்காந்து திருப்பி ஒரு 3 மணி நேரம் கதை கேட்டு இதை நீ பண்ணு எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் பண்றேன், என்ன நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி
என்னோட ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிற இதுக்கப்புறம் இருக்க போற காரணத்துக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் 8 பேர் வந்தீங்க, நீங்க இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், அவங்களுக்கும் எங்களோட நன்றி. அண்ட் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணல. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம், சோசியல் மீடியாவில் நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் டீம்ல இருந்து சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி, நெஞ்சுக்கு நீதி. அந்த படத்தோட ஆடியோ லஞ்சுக்கு நான் வந்து கெஸ்டா வந்திருந்தேன். ஏன்னா அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் அவர்கள் தான் நான் நடிச்ச வீட்டில் விசேஷம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நானும் உதயம் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக அவர் பேச வரும்போது சொன்னார், ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மீன் பண்ணி சொன்னார். ஸோ இந்த 20 செகண்ட் ஆடியோ கிளிப் வண்டி வீடியோ கிளிப் வண்டி ட்விட்டர்லலாம் போட்டு, என்னோட ஒய்ஃபும் அவரோட ஒய்ஃபும் அக்கா தங்கச்சி, நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கோம், ஆர்ஜே பாலாஜி உழைப்பால் உயர்ந்தவன் நினைச்சா அவனும் வந்து அரசியல் பின்புலத்தாலதான் உயர்ந்தான், அதனாலதான் இன்னைக்கு சிங்கப்பூர் சலன் படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு படப்பாவீங்களா. அந்த வீடியோ ஒரு 5 செகண்ட் பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், இல்ல கொஞ்சம் திரும்பி அந்த வீடியோ பார்த்தாலும் போனி கபூர் உட்காந்துருப்பாரு, புரிஞ்சிருக்கும். சோ அதனால அவங்க வாங்கல. ரெட் ஜெயின் இன்னைக்கு ஒரு மார்க்கெட் லீடர்ஸ், அவங்க வந்து நல்ல படங்கள் மட்டும் தேடி வாங்குறாங்க, இல்ல ரொம்ப பெரிய படங்களா அவங்க கிட்ட அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தை அவங்க பார்த்து அவங்க டீமுக்கு ரொம்ப கண்டென்ட் பிடிச்சி இதை நம்பிதான், இந்த கண்டென்ட் நம்பிதான் அதை வாங்குறாங்க. சோ பியூர்லி ஆன் மெரிட். சோ நான் அவருக்கு சகலை பாடி இல்லை, நான் ஒரு வானம் பாடி ஒரு ஓரமாக பறக்கிறவன். அண்ட் பைனலா இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் நீங்க பாத்திருப்பீங்க, மேல இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம். நான் சொல்றது வந்து போன ஜென்ரேஷன்ல இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படிதான் இருக்கும். பட் ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை, ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம், இன்ஸ்டாகிராமர் ஆகலாம், இல்ல வ்ளாகர் ஆகலாம், இது மாதிரி புதுசு புதுசா செல்ஃப் கச்சா கூட நான் சமையா தைப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த வேலையை இவங்கதான் செய்யலாம், இந்த வேலை இவங்களோட தொழில், இந்த வேலை இந்த ஜாதி காரணங்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு இந்த உலகம் வந்து ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு. எங்கேயோ நம்ம ஊர்ல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்ல தெரிஞ்ச இடத்துலயே இன்னும் அதே நிலைமை இருக்கும் போது, இல்ல அப்படி கிடையாது, எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் சமையா புடிச்சு பண்ணா மேல போலாம் அப்படிங்கிறத ரொம்ப இன்ஸ்பைரிங்கா எனக்கே வந்து நடிக்கும் போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனா சமையா இருக்கும்னு ஆசையா பண்ண படம் தான் இது. ஸோ ஃபார் எவ்ரி யங்ஸ்டர்ஸ், நீங்க எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும் சமையா படிச்சிருங்க. அந்த சமயம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேஷன் எது இருந்ததுன்னா அந்த பேஷன் நோக்கி போங்க. இந்த படம் அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து, நான் இதோட முடிச்சுக்கிறேன், டைரக்டருக்கும் நானும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயத்துல வண்டி உடன்பாடு இல்லை. அவர் சொன்னார், சின்ன வயசுல இருந்தே வந்து சலூன்ல ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒருத்தன், காலேஜ் அவங்க அப்பாக்காக போறான், ஆனா அவன் ஒழுங்காவே படிக்கல, அவனை புரிஞ்சுக்கிட்ட அப்பா வந்து இத அவனை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு வந்து என்னன்னா, இல்ல சார் அவன் நல்லா படிக்கட்டும் அப்படின்னா, ஏன் அப்படின்றீங்க, ஏன் அப்படின்னு கேட்டாரு. எதுவுமே வரல அதனால அவன் முடிவெட்டு போயிட்டான்னு இல்லாம அவனுக்கு எல்லாமே வரும், சமையா படிச்சான், இருந்தாலும் அவன் பிடிச்சது செலக்ட் பண்ணான் அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சுன்னு அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் பயங்கரமா படிச்சிருங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த காலேஜ்ல படிச்சாலும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன படிச்சாலும் எங்க இருந்தாலும் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செஞ்சு படிச்சுது, அந்த படிப்பு தான் உன்னோட ஃபவுண்டேஷன். நான் வந்து எங்க வீட்டுல கிராஜுவேட் ஆன முதல் ஆள், போஸ்ட் கிராஜுவேட் 2 டிகிரி படிச்ச ஃபர்ஸ்ட் ஆள். நான் ஒருத்தன் படிச்சதுனால என்னை சுத்தி இருக்கிற 50 பேரோட வாழ்க்கை என்னால மாத்த முடிச்சது, எனக்கு சுத்தி இருக்கிற இப்ப 100 பேர் 1000 பேரா மாறுது. ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்றதுக்கான ஒரு லைஃபை தேடிக்கோ. இந்த படம் அதுதான் சொல்லும், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜனவரி 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸில். ஸோ ஒரு 4 நாள் வீக்கெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ மீடியா எனக்கு ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் அந்த இடத்துல உட்காந்து இதே மாதிரி ஆடியோ லான்ச் கவர் பண்ணியிருக்கேன், அப்ரோச் பண்ணியிருக்கேன், அப்போலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போலேருந்து நான் பார்க்குற நிறைய பேர் இங்கே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங், டேக் திஸ் ஃபிலிம் டு த வேர்ல்ட். நன்றி, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். ஆல் தி பெஸ்ட். இனிய டைப் என்னது பூசம், எங்களுக்கு தைப்பூசம் அனிதா ரிலீஸ், இனிய தைப்பூசம், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள், 4 நாள் லீவு, ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி இதே பச்சை சட்டை தியேட்டர்ல போய் படத்தை பாரு. நன்றி.